உலகமெங்கிலும் வாழ்ந்த ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் அகஸ்தியரின் அருள் வாக்குப்படி சொல்ல இருக்கிறார்கள் என்பதை கேட்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும் கொரோனா குறைகளுக்கும். இன்னைக்கு அகஸ்திய நான் சொல்ல பார்ப்போம். கண்டிப்பா சார், சொல்லுங்க சார். சொல்லார், இது வரைக்கும் பார்க்காத மழை பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு ஸ்டேட்டில், அதாவது இன்னும் ஒரு மாநிலத்தில் மிகப்பெரிய வெள்ளம் வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்னொன்று ஒரு இடத்துலையும் சில மழைகள் பெய்யலாம். அது இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் கரையோ கடலோர பகுதியிலையும் மழை இருக்கும். மதுரை, தஞ்சாவூர் இந்த மாதிரி நெல் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய மழைகள் வர்றதை நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அங்கங்கே மழை வந்துடும். இது வரதை நம்ம பார்க்க போகிறோம். நல்ல மழையாக இருக்கும். சென்னையில் வந்து நைட்டில் கொஞ்சம் மழைகள் வர்றதையும் பார்க்கலாம். சொல்லார், அதே நேரத்தில் ஐரோப்பா நாட்டிலையும் ஒன்று கொண்டையிலும் மிகப்பெரிய வந்து இது உருவாகிறத நம்ம பார்க்க போகிறோம். வெயில் இன்னும் அதிகமான வெயில் வந்து அதிகமாகி வெப்பசலத்தினால அங்கே மழையும் வரும். அதே மாதிரி ஒரு இடத்துல பத்திக்க போகிறதையும் பார்த்துக்கலாம். ஒரு தேவாலயத்தில் அங்கே கொஞ்சம் குழப்பங்கள் வரும். அதே நேரத்தில் ஒரு மதிச்சுவர், ஒரு முக்கியமான இடத்தோட மதிச்சுவர் வந்து பத்திக்கிறதையும் பார்த்துக்கலாம். ரஷ்யாவிலையும் ஒரு சின்ன குழப்பங்கள் ஏற்படும். அது மூலிமா ஒரு குழப்பங்கள் வரத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு திரும்ப ஒரு ஆர்ப்பாட்டங்கள் ஏற்படுறதையும் பார்க்கலாம். பணம் பற்றாக்குறை, இது வரைக்கும் இல்லாத பற்றாக்குறை வந்து மெது மெதுவாக ஆரம்பிக்குது. இளமேடு பணம் பற்றாக்குறை வந்து வர்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் டாலரோட மதிப்பு ஒரு சின்ன பாயிண்ட் இறங்குற மாதிரியாக இருக்கும், திரும்ப மண்டமண்டன்னு ஏறிடும். அந்த மாதிரியான நிலைமை ஏற்படும் போது சடனாக ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மூலிமா அதர் கண்ட்ரீஸ்லாம் கொஞ்சம் அந்த மதிப்புகள் வந்து குறையும். வெள்ளி தங்கம்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும், திரும்ப அது ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 24-30 வரைக்கும் இந்த பங்கு சந்தை கொஞ்சம் இறங்கி அப்புறம் ஏறும். ஆனால் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பங்கு சந்தைகள் வந்து சில மாற்றங்கள் ஏற்படுறதையும் பார்க்கலாம். மிகப்பெரிய பணக்காரா இருக்கிறவருக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது. அவரும் ஒரு குழப்பத்தில் பிரச்சனையே ஆவார். அமெரிக்காவோட வெள்ளையும் வெள்ள மாளிகையில் ஒரு சின்ன குழப்பம் ஏற்படும். வட மாநிலத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஏற்படப்போகுது. அதில் ஒரு மாநிலத்தில் சூறையாடுறதை பார்க்க போகிறோம். ஒரு நாட்டில் கட்டுக்கடங்காத ஒரு தீ விபத்து ஏற்படப்போகுது. அதை அடக்கத்துக்கு வழி பண்ணுவாங்க. அது ரொம்ப பெரிய இதுவாக இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்க்காத சீனா வெப்பத்தில் இருக்குது. அதுவும் பார்க்காத ஒரு நிலைமையாக இருக்கும். அது இல்லாமல் திரும்ப அந்த வைரஸ் அவங்களுக்கு ஒரு இன்க்ரீஸ் ஆகுது. அது மூலிமா சில குழப்பங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். இது தொடர்ந்து ஒன்று அரசியல்வாதி, அதாவது ஒன்று அரசியல்வாதிக்கு ஒரு குழப்பங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு ரயில் ஒன்று ஒரு பிரச்சனையாக போகுது. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு கண்ட்ரி ஜாயினாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அங்கேயும் ஒரு இடத்துல வந்து ஒரு பூகாம் வந்து ஏற்படுது. ஒரு எர்த்குயிக் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு கொஞ்சம் இதுவாகுது. ஒரு கண்ட்ரியோட எர்த்குயிக் வந்து மிகப்பெரிய அளவில் வரதை பார்க்க போகிறோம். டெல்லியில் ஒரு வளாகத்தில் ஒரு பிரச்சனை நடக்கிறதையும் பார்க்க போகிறோம். ரெண்டு நாட்டோட அரசியல் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த சொல்ல ஒரு குழப்பம் ஏற்பட்டு அது மூலிமா சில குழப்பங்கள் வந்து திரும்பியும் சில பிரச்சனைகள் ஏற்பட போது அது மூலிமா சில வளைவுகள் அதிகமாகும். இந்த மந்த் எண்டில் உணவு விலைகள் ஏறும். இன்னும் நார்த்தில் பார்த்திங்கன்னா உணவு வந்து அத்தியாவசிய பொருட்கள் தகட்டு கடங்காத அளவுக்கு ஏறும் அடுத்த மாதம். அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் தான் எல்லாம் அடங்கும். உணவு விலைவாசிகள் உயரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்தியா கூட வந்து அரிசி ஏற்றுமதியை நிறுத்திட்டாங்க. இதனால் அரிசி உற்பத்தியும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதாகவும் தெரிய வருது. இதனால் உணவு பஞ்சம் ஏதாவது ஏற்படுமா? போகிற போக்கில் நமக்கு நிறைய வழிகள் இது மாதிரியா எக்கனாமிக் அடிபடை போகிறது இதனால தான். அதனால் அடுத்த வருஷம் ரொம்ப உணவு பஞ்சங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ பயிர் தொழிலில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 4 வருஷமாக சொல்லின்னு இருக்கோம். அது வந்து 2 வருஷமாக ரொம்ப சொல்லின்னு ஆமாம் ரொம்ப வந்து பயிர் தொழிலில் சின்ன சின்ன ஆளும் கூட ஒரு பயிர் தொழிலை உருவாக்கிறதுக்கான நிலைமையை பார்க்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறேன்.
சார், இப்போ வந்து குளிர்கால கூட்டத்தொடர், பாராளுமன்ற கூட்டத்தொடர் கூடியிருக்கு. ஆனால் எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து இந்த மணிப்பூர் கலவரத்தை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அதை வந்து விவாதிக்கணும்னு சொல்லி பாராளுமன்றத்தை ரொம்ப அமளி துமளி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எப்படி போகும், எப்படி முடியும்? கண்டிப்பாக எதிர்கொள்ளும். அது வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதுக்கான வழிமுறைகள் பண்ணி செஞ்சிடுவாங்க. இருந்தாலும் சில வன்முறைகள் கண்டிக்கத்தக்கது. அது வந்து சில வன்முறைகள் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுக்கான ஸ்டெப் எடுத்து ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கணுன்றத சொல்லுவேன். சார், எங்கேயுமே வந்து எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் தான் பிரச்சனையாக இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மத்திய ஆளுங்கட்சிக்கும் தமிழக ஆளுங்கட்சிக்கும் இடையே மிகப்பெரிய பிரச்சனை உருவாகி அதனால் வந்து அரசியலில் பெரிய ஒரு இசைத்தன்மை ஏற்பட்டிருக்கு. இதனால் வந்து ரெண்டு மந்திரிகளுக்கு கூட வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரைடுலாம் வந்தது. இந்த பிரச்சனை எப்படி போய் எப்படி முடியும், என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கு வழி தமிழ்நாடு இதுவும் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஃபேஸ் பண்ணி அதுக்கான கேஸ் கோர்ட்டெலாம் போய் அதுக்கப்புறமா அதுக்கான வழிமுறைகள் கிடைக்கும். அது இல்லாமல் இன்னும் ரெண்டு பேர் இன்னும் ஒருத்தருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருது, அதுக்கப்புறமா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி சார். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும் கோடான குறைகளுக்கும். இன்னும் நிறைய இருக்காங்க சார் சொல்லுவார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பல நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.